ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் டென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் நம்பர் எயிட் பாயிண்ட் ஒன்னோட கொஸ்டின் நம்ப த்ரீலேருந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸோட ஆன்சர் எல்லாம் சேனல் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுற ஸ்டூடண்ட் அதை பார்த்துக்கோங்க கொஸ்டின் நம்பர் த்ரீல சைன் ஏஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க சைன் ஏஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் ரேஷியோஸ்லாம் எப்படி எழுதுறதுன்றத போன வீடியோவில் பார்த்தோம் சைன்னா எந்த சைட் பை எந்த சைட் ஆப்போசிட் சைட் பை ஹைபார்டெனஸ் சைடு அதான் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஏன்ற ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஏன்றத நைன்டி டிகிரியில் எழுதக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஏன்ற ஆங்கிள் இதை எடுத்துக்கலாம் இது உங்களோட பி இது உங்களோட சீனு இருக்கட்டும் இப்போ இந்த ஏன்ற ஆங்கிளில் இருந்து ஏன்ற ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு த்ரீ அப்போ ஏயோட ஆப்போசிட்டில் இங்கே த்ரீன்னு போட்டிருக்கணும் ஹைபார்டினஸில் ஃபோர் ஹைபார்டினஸ்னா இருக்கிறதுலே லாங்கஸ்ட்டு சைடு அதான் உங்களுக்கு ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே ஃபோர்னு எழுதிக்கலாம் இது நைன்டி டிகிரியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுதான் உங்களோட ஹைபார்டெனஸ் சைடு இது எப்பவுமே மாறாது ஸோ இதுல ரெண்டு சைடு தான் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு மிஸ்ஸிங் அந்த சைடை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் பித்தாகரசு ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல்டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அப்போ ஹைப்பாட்டென்னஸ் வந்து ஏசி ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க ஏசிக்கு பதிலாக கொஸ்டினில் ஃபோர் இருக்கு ஃபோர் ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏபிக்கு பதிலாக வேல்யூ கொடுக்கல அது அப்படியே இருக்கட்டும் பிசிக்கு பதிலாக கொஸ்டினில் த்ரீ கொடுத்துருக்காங்க அப்போ த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் பண்ண சிக்ஸ்டீன் த்ரீ ஸ்கொயர் பண்ண த்ரீ த்ரீ சார் நைன் வரும் ப்ளஸ் நைன் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் நைன் ஆயிருக்கும் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்னு கிடைக்குது சிக்ஸ்டீனில் நைனை மைனஸ் பண்ணால் செவன் கிடைக்கும் இங்கே இருக்கிற ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட் ஆகிடும் அப்போ ரூட் செவன் ஈக்குவல் டு ஏபி அப்போ ஏபியோட லென்த் வந்து ரூட் செவன் அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ கொஸ்டினில் பாருங்கள் கால்குலேட் காசியே டேன் ஏ காசியே டேன் டேன்ஏ வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க காசியேஸ் ஈக்குவல்டு காசியோட ஃபார்முலா என்ன அஜசன் பை ஹைபாட்டினஸ் அதான் உங்கள் ரேஷியோ ஏலேருந்து அஜசன் சைடு எதுன்னு பார்க்கணும் இதான் A ஏ ஏலருந்து adjacent வந்து ரூட் செவன் அப்போ ரூட் செவன் பை ஹைபாட்டனஸ் ஆல்ரெடி நம்ம நேம் பண்ணிட்டோம் ஃபோர் அதை அப்படியே எழுதிக்கலாம் அடுத்த கொஸ்டினில் கேட்டிருக்க இன்னொரு வேல்யூ வந்து டேன் ஏ டேன் ஏஸ் ஈக்குவல்டு உங்களோடய ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை அஜசன் சைட் அப்படின்னு எழுதிக்கணும் ஏலேருந்து ஆப்போசிட் பாருங்கள் எங்கள் ஏலேருந்து ஆப்போசிட் பார்த்தா த்ரீ இருக்குது த்ரீ பை adjacent value வேல்யூ root 7 a ஏயோட adjacent root 7 தான் root 7 அப்படின்னு எழுதிக்கலாம் அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க காசிய அண்ட் டேனியோட வேல்யூ ஸோ ரெண்டுமே கால்குலேட் பண்ணியாச்சு அதோட சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபோரில் ஃபிஃப்டீன் கார்டியேஸ் ஈக்குவல் டி எயிட்டாக இருந்தால் sin a secant ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த மல்டிப்ளருக்கு ஃபிஃப்டீன் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும் அப்போ கார்டியேஸ் ஈக்குவல் 8 எயிட் பை ஃபிஃப்டீன் அப்படின்னு எழுதிக்கலாம் காட்டோட பேசிக் ஃபார்முலா மேலே வந்து அட்ஜசன்ட் சைடும் கீழே ஆப்போசிட் சைடும் வரும் உங்களோட டேனோட ரெசிப்ரோக்கல் இங்கே ஏன்ற ஆங்கிள் கொடுத்துருக்கிறதுனால ஏன்ற ஆங்கிளில் எடுக்க எடுக்கக்கூடாது அதனால இங்கே ஏ இது பி இது சி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அஜசன் சைடில் எயிட்டும் ஆப்போசிட் சைடில் ஃபிஃப்டீனும் போடணும் இந்த ஏன்ற ஆங்கிளுக்கு ஸோ ஏயோட அஜஸ்டன்ட் வந்து இங்கே வரும் எப்போவுமே இந்த சைடு தான் உங்களோட ஹைபர்டனஸ் அது நைன்ட்டிக்கு எதிரில் வரது ஹைபர்டனஸ் எழுதிக்கோங்க அஜிஸ்டன்ட்டில் எயிட் இது ஹைபர்டனஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுதான் உங்களோட அஜிஸ்டன்ட் ஆப்போசிட்டில் ஃபிஃப்டீன் ஏயோட ஆப்போசிட் பிசி தான் ஸோ இங்கே தான் நம்ம ஃபிஃப்டீன் அப்படின்னு எழுதணும் எழுதியாச்சு இப்போ ஹைபர்டனஸை கண்டுபிடிக்கணும் பித்தாகரஸ் அப்ளை பண்ணி பித்தாகரஸ் படி ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் ஈக்வல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஏபியோட வேல்யூ ஏட் ஸ்கொயர் பிசியோட வேல்யூ ஃபிஃப்டீன் ஸ்கொயர் எயிட்டி எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர் ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் சார் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைன் எழுதிக்கலாம் ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ணால் இது நைன் எயிட் டூ டூ எயிட்டி நைன் வருது இது ஏசி ஸ்கொயரோட வேல்யூ அப்போ ஏசி வேணும்னா இங்கே இருக்கிற ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆகும் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் கிடைக்கிது டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் அப்படின்றது செவன்டீன் செவன்டீன்லேருந்து ஒரு செவன்டீன் வெளில எடுத்துடலாம் அப்போ கண்டிப்பாக ஏசியோட வேல்யூ வந்து செவன்டீன் தான் இங்கே செவன்டீன் எழுதிக்கணும் எப்போவுமே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ஏங்கில ஹைப்பர் டென்னஸோட லென்த்து தான் பெரிய நம்பராக இருக்கும் அப்படி சின்னதாக கிடச்சா நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி செக் பண்ணி கண்டுபிடிச்சி போட்டுருங்க கண்டுபிடிச்சாச்சு இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க சைன்ஏவும் சீக்கண்ட் ஏவும் கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டுமே ஃபார்முலா தான் சைன் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அவங்களோட ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைபார்டினஸ் அதாவது ஏன்ற ஆங்கிளில் இருந்து ஆப்போசிட்டும் ஹைபாட்டினஸும் இதான் எங்களோட ஏன்ற ஆங்கிள் ஏலேருந்து பார்க்கும் போது ஆப்போசிட்டில் என்ன இருக்குது ஃபிஃப்டின் இருக்குது அப்போ இங்கே ஃபிஃப்டீன் அப்படின்னு போடுங்க ஹைபாட்டினஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே நேம் பண்ணியாச்சு இதை தவிர வேறு ஹைப்பாட்டினஸ்க்கு பாசிபிலிட்டியே கிடையாது அப்போ செவன்டீன் எழுதிக்கலாம் கொஸ்டின் அடுத்து அவங்க கேட்டிருக்குது சீக்கண்ட் ஏ சீக்கண்ட் ஏ சீக்கண்ட் சீக்கண்ட்னால் எந்த சைடு பை எந்த சைடு உங்களோட காசோட ரசி பொருட்கள் அப்போது ஹைபார்டினஸ் பை அட்ஜஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்கும் சீக்கண்டோட ரேஷியோஸ் ஹைபார்டெண்டஸோட வேல்யூ செவன்டீன் அஜஸ்டன்டோட வேல்யூ அதாவது ஏல இருந்து அஜஸண்ட் ஏயோட அஜெஸ்டன்ட் வந்து எய்ட்டு அப்போ செவன்டீன் பை எய்ட் எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பாருங்க சீக்கண்ட் தீட்டா சீக்கன்ட் தேர்ட்டீன் பை டுவெல்லா இருந்தால் கேல்குலேட் ஆல் அதர் டெக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த சைடு பை எந்த சைடு உங்களோட காசோட ரெசிப்ரோக்கல் ப்ரோக்கல் அப்போ மேல ஹைபார்டெனஸும் கீழே அஜெஸ்டும் எடுக்கணும் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருப்போம் இதில் ஏபிசின்னு எதுவுமே கொடுக்காமல் வெறும் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க தீட்டான்றது ஏதாவது ஒரு அக்யூட் ஆங்கிளில் எடுத்துக்கோங்க இதான் உங்களோட தீட்டா எப்போவுமே நைன்ட்டி டிகிரி வர இடத்துல தீட்டா எடுக்கவே கூடாது ஏன்னா நைன்ட்டிக்கு எதிரில் வர்ற அந்த லாங்கஸ்ட் சுசைட்டை ஹைபாட்டெனஸ் மட்டும் நேம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தீட்டாவுக்கு ஹைப்பாட்டனஸ் வந்து தேர்ட்டின்னு எடுக்கணும் அப்போ இந்த வந்து தேர்ட்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அஜஸ்ஸண்ட்டில் டுவெல் எடுக்கணும் தீட்டாவோட அஜஸண்ட்டிங்க இருக்கப்போ இங்கே டுவெல்ன்னு எடுத்துக்கலாம் நம்ம ட்ரேங்கிள்க்கு என்ன பேர் வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ ஏபிசின்றது ட்ரேங்கிலோட பேராக இருக்கட்டும் ஸோ நம்மளோட ஹைப்பாட்டென்னஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல்டு டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர்டுன்ற பித்தாகரை சப்ளை பண்ணி முதல்ல பிசியை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு எல்லா ரேஷியும் எழுத வேண்டியதான் ஏசிக்கு வந்து தேர்ட்டீன் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஏபியில் ஆக்சுவலாக டுவெல் ஸ்கொயர்டு இருக்குது பிசியோடய வேல்யூ நமக்கு தெரியாது தேர்ட்டினை ஸ்கொயர் பண்ணால் ஒன் சிக்ஸ்டி நைன் ஸ்கொயர் பண்ண ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஆகிடும் ஈக்குவல் பிசி ஸ்கொயர் ஒன் சிக்ஸ்டி நைனில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போச்சுன்னா கிடைக்கும் ஸ்கொயர் இங்கே பக்கம் வந்தால் ரூட் ஆகிடும் அப்போ பிசி ஈக்குவல் டு ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் டுவெண்ட்டி ஃபைன்றதை ஃபை ஃபை சார்னு எழுதிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் வெளில வந்துடும் அப்போ ஃபைன்றது தான் உங்களோட பிசியோட வேல்யூ அப்போ இந்த இடத்துல ஃபைவ் இருக்குது கண்டுபிடிச்சாச்சு இப்போ மூணு சைடுமே தெரியும் இப்போ எல்லா ரேஷியோவும் நம்மளால் எழுத முடியும் இப்போ சைன் தீட்டானா என்னது ஆப்போசிட் பை ஹைபட்டனஸ் தீட்டாவிலேருந்து பார்க்கும்போது இதான் தீட்டா ஆப்போசிட்டில் யார் இருக்கா ஃபைவ் ஹைப்டனஸ் ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க தேர்ட்டீன் காசுனா அட்ஜஸ்டன்ட் பை ஹைப்பட்டெண்டஸ் அப்போ தீட்டால இருந்து பார்க்கும்போது அஜஸ்டன்ட் யார் தான் என்னோட தீட்டா தீட்டாலேருந்து பார்க்கும்போது அஜஸ்டன்ட் வந்து டுவெல்லு தான் ரெண்டு அஜஸ்டன் இருக்கும் அதில் ஒன்று கண்டிப்பாக ஹைப் அட்டனஸ்ஸா இருக்கும் அப்போ இன்னொன்று தான் அஜஸ்டன்ட் அப்போ டுவெல் தான் அஜஸ்டன்ட் பை ஹைப்பர் அட்டெனன்ஸ் ஆல்ரெடி நமக்கு தேர்ட்டின்னு தெரியும் அதை எழுதிக்கோங்க டேன் தீட்டானா ஆப்போசிட் பை அஜஸ்டன்ட் இல்லை சைனும் காசும் எழுதிட்டு இந்த தேர்ட்டின்னு தேர்ட்டின் கேன்சல் ஆச்சுன்னா மேலே ஃபை கீழே டுவல் வருது அப்படி கூட நம்ம எழுதலாம் தீட்டால இருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஃபைவ் அஜசென்ட்ல டுவெல் அப்போ ஃபைவ் பை டுவெல் அப்படியும் நம்ம எழுத முடியும் இது மூணு தான் பேசிக் ரேஷியோஸ் மற்ற மூணு ரேஷியோ இவங்களோட ரெசிப்ரோக்கல் தான் அவங்கள நம்ம டேரக்டாவே எழுதிக்க முடியும் இப்போ சீக்கண்ட் தீட்டா வேணும் அப்படின்னா ஆக்சுவலாக சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கள் சைன் என்னது ஃபைவ் பை தேர்ட்டின் அப்போ ஒன் பை சைன் என்னவா இருக்கும் கண்டிப்பா தேர்ட்டின் பை ஃபைவா இருக்கும் அதே மாதிரி இப்போ சீக்கன்ட் வேணும் அப்படின்னா சீக்கண்ட் யாரோட ரெசிபிரோக்கல் காசோட ரெசிப்ரோக்கல் காசுக்கு டுவெல் பை தேர்ட்டின் வந்திருக்கு அப்போ இவங்களுக்கு நீங்கள் தேர்ட்டீன் பை டுவெல் அப்படின்னு எழுதிக்கலாம் லாஸ்ட் ஒன் வந்து காட் தீட்டா காட் வந்து யாரோட ரெசிப்ரோக்கல் டேனோட ரெசிப்ரோக்கல் டேனுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கும் ஃபைவ் பை டுவெல் அப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக டுவெல் பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதிடலாம் அப்போ எல்லா ரேஷியோஸையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பாருங்க ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரேங்கிளில் ஏயும் பியும் அக்யூட் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுவும் இது தான் அக்யூட் ஆங்கிள்ஸ் இது உங்களோட ஆங்கிள் ஏ இது உங்களோட ஆங்கிள் பி இது ஆங்கிளோட சின்னு எடுத்துக்கலாம் சச் தட் காசு ஏஸ் ஈக்குவல் டு காஸ் பின்னு கொடுத்துருக்காங்க காஸ் ஏவோட வேல்யூவும் காஸ் பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் ஷோ தட் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி அப்போ ஆங்கிள் ஏயும் கூட ஈக்குவலாக தான் இருக்கும்னு ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க காசு அப்படின்னா எந்த சைடு எந்த சைடு முதல்ல காஸ் தீட்டா காஸ் ஆஃப் எனி ஆங்கிள் கேட்டாலே நம்மளோட ஃபார்முலா அஜஸ் அண்ட் பை ஹைபாட்டினஸ் அப்படின்றது தான் இப்போ காஸ் ஏ ஏன்ற ஆங்கிள்ந்து காஸ் எழுதணும் அப்படின்னா ஏலேருந்து அஜஸ் அண்ட் பை ஹைபாட்டனஸ் ஏலேருந்து அஜசண்ட் யார் ஏசி அப்போது காசு வந்து நம்ம எழுத வேண்டியது காசு அப்படின்றது ஏசி பை ஹைப்படெண்டஸ் வந்து எப்போவுமே ஏபி தான் இந்த ட்ராங்கலில் ஏபி அப்படின்னு எழுதிருங்க ஸோ இதுதான் உங்களோட அஜசன்ட் பை ஹைப்பர்டன்ஸ் இதே மாதிரி காஸ் பி எழுதணும் காஸ் பி சி ஈக்வல்டி தான் உங்களோட பின் ட்ராங்கிள் பியிலருந்து பார்க்கும்போது அஜஸண்ட் யார் பியோட அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து பிசி இப்போ பிசி பை ஹைப்பர்டெண்டஸ் ஹைப்பர்டெண்டஸ் மறுபடியும் அதே ஏபி தான் ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு கொஸ்டின்ல ஆல்ரெடி கிவன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா காஸ் ஏயோட வேல்யூவும் காஸ் பியோட வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காசு ஏக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏசி பை கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் காஸ்பீக் பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பிசி பை ஏபி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே டினாமினேட்டரில் இருக்க ஏபி இங்க டினாமினேட்டர்ல இருக்கற ஏபியும் கேன்சல் ஆகிடும் இல்லை இந்த டிவி டிவிஷனில் இருக்க ஏபி அந்த பொங்க போய் மல்டிபிளில் வரும்னு சொல்லி கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம் எப்படி பண்ணாலும் ஒன்று தான் ஏசியும் பிசியும் ஈக்குவல் அப்படின்னு கிடைக்கிது இது வந்து உங்களோட ஏசியோட லென்த் இது வந்து உங்களோட பிசியோட லென்த் ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் வர்ற ஆங்கிள்ஸும் எப்பவுமே ஈக்குவலாக தான் வரும் அதை வந்து இந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு த ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி படி அங்கு ஏயோ ஆங்கிள் பியோ ஈக்குவல்னு சொல்லிக்கலாம் அது எப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க எப்படி எழுதிடலாம் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு த ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு போட்டு நமக்கு ஏசியும் பிசியும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஏசிக்கு எதிரில் வர்ற ஆங்கிள் பி பிசிக்கு எதிரில் வர்ற ஆங்கல் வந்து ஏ அப்போ ஆங்கிள் பிசு ஈக்கல்வல் டுங்கள் ஏ அப்போ ரெண்டு ஆங்குளும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிருங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்